ஸோ அஷூர் அப்படின்னா யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ பிகினர்ஸ், இப்போ இனிஷியல் ஸ்டேஜ்ல, இப்ப 13 இயர்ஸ்ல இருந்து 18-19 அந்த மாதிரி டீனேஜர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க ஸ்கின் ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் இருந்தாதான் கொடுக்கணும்னு கிடையாது. எல்லாருமே வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து பராமரிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அந்த அஷூர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத தாராளமா நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா டெய்லி கேர்னா என்ன, வீக்லி கேர்னா என்ன, ஃபேஷியல் ஸ்டெப்னா என்ன, ஸ்கின் டைப்னா என்னன்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஃபர்ஸ்ட் அஷூர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா, நமக்கு ஃபேஸ் கேர், ஹேர் கேர், பாடி கேர்னு சொல்லிட்டு 3 பார்ட்ஸா நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபேஸ் கேர் அப்படின்னா, அஷூர்ல நமக்கு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு டெய்லி யூஸ் பண்ணக்கூடியது கம்ப்ளீட் ஃபேர்னஸ் க்ரீம் இருக்கு, ஃபேஸ் வாஷ் இருக்கு, ஃபேஸ் ஸ்க்ரப், நைட் கிரீம், மசாஜ் கிரீம், சன்ஸ்கிரீன் லோஷன்ஸ், ஃபேஸ் பேக்கு, கிளீனர் டோனர், டெய்லி மாய்ச்சரைசர், இந்த மாதிரி ரிலேட்டடா நம்ம டே டு டே லைஃப்ல டெய்லி நம்மளுடைய ஸ்கின்னை பராமரிச்சுக்கிறதுக்காக ஃபேஸ் கேர் ப்ராடக்ட்ஸ் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹேர் கேர்ல பாத்தீங்கன்னா, நம்மளுடைய முடியெல்லாம் வந்து நல்லா நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாம இருக்கணும்னா, அதுக்கு நமக்கு 3 வெரைட்டிஸ் ஷாம்பு அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஆயிலி ஹேரா இருக்குன்னா உங்களுக்கு டீப் கிளென்ஸ் ஷாம்பு, மாய்ச்சரைஸ் ஷாம்பு, டெய்லி கேர் ஷாம்பு அப்படின்னு சொல்லிட்டு 3 வெரைட்டிஸ் ஷாம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி நான் இன்னும் நான் நெக்ஸ்ட் நான் கிளியரா சொல்றேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷனர், இந்த மாதிரி ஹேர் ஸ்பா, ஹேர் ஆயில், அந்த மாதிரி நமக்கு முடி சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறதுக்கு நமக்கு ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்காக பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நமக்கு ஹேர் கேர் கேட்டகரிஸ்ல கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் அஷூர்ல பாத்தீங்கன்னா, பாடி கேர். பாடி கேர்னா நம்ம உடம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா, சோப்பு, அதுல காம்ப்ளெக்ஷன் பார், அஷூர் நியம் சோப், அந்த மாதிரி டியோட்ரண்ட், மென்ஸ் விமன்ஸ் இருக்கு, அதாவது ஃபோர் ஸ்டால்க் இருக்கு, பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, ஃபுட் கிரீம் பாதத்துக்கு யூஸ் பண்ணிய கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஹேண்ட் அண்ட் பாடி லோஷன் சொல்லிட்டு நம்மளுக்கு உடம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய லோஷன்ஸ் இருக்கு, பாடி வாஷ் இருக்கு, சோப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடியது, பாடி பாலிஷ், பாடி பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பாடி கேர்ல இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கு மேம், பட் இதை வந்து பேசிக்கா வந்து ஸ்கின் கேர் பேசிக்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா தானே எந்த ப்ராடக்ட் யார் யூஸ் பண்ணா ரிசல்ட் கிடைக்கும்ன்றது நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஸ்கின் கேர் ரெஜிமென் அப்படின்றது பேசிக்கான விஷயம், இதை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, கிளென்சர். கிளென்சர் அப்படின்றது டெய்லி நம்ம வாஷ் பண்றது, ஃபேஸ் வாஷ், குளிக்கிறது, அது பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி ரொட்டீனா நம்மளுடைய சருமம் வந்து ஹெல்த்தியா இருக்கணும்னா அதை ரெகுலரா பண்ணணும். டோனர் அப்படின்றதும் டெய்லி நம்மளுடைய ஸ்கின்ல அழுக்குகளை வந்து நீக்கிறதுக்காக டோனர் யூஸ் பண்றது. எக்ஸ்போலியேட் அப்படின்னு சொல்றது ஸ்கின்ல இருக்கிற டேன் ரிமூவ் பண்றதுக்கு ஸ்க்ரப் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நம்ம டெய்லி பண்ணக்கூடாது, 10 டேஸ்க்கு ஒன்ஸ் மட்டும்தான் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து எவ்ரிடே வந்து ட்ரீட்மெண்ட், உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ஸ்கின்ல இருக்குன்னா அது ரிலேட்டடா ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்கன்னா ரெகுலரா யூஸ் பண்ணணும். அடுத்தது மாய்ச்சரைசர், நம்ம ஸ்கின் வந்து எவ்ரிடே நமக்கு வந்து ஒரு ஈரப்பதத்தோட இருக்கணும்னா மாய்ச்சரைசர் அப்படின்றத டெய்லி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா, ஸ்கின் டைப். எந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்றதா இருந்தாலும் ஸ்கின் டைப் அப்படின்றது தெளிவா நம்ம தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அது ரிலேட்டடான ப்ராடக்ட் நம்ம கொடுக்கும் போது ரிசல்ட் இம்மிடியட்டா நமக்கு கிடைக்கும். ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா 4 டைப் அப்படின்றது ஸ்கின் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும். ஒரு சில பேருக்கு ட்ரை ஸ்கின் அப்படிம்பாங்க, நார்மல் ஸ்கின் பாங்க, காம்பினேஷன் ஸ்கின் அப்படிம்பாங்க, ஆயிலி ஸ்கின் அப்படிம்பாங்க. உங்களுக்கு ஸ்கின் டைப் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நோ ப்ராப்ளம். இல்ல மேம், என்னுடைய ஸ்கின் டைப் என்னன்றது எனக்கு தெரியல அப்படின்னா எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னா, நார்மலா நம்ம மார்னிங் எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்மளுடைய ஃபேஸை நம்ம டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு ஒரு ட்ரையா இருக்கும், ஒரு ஈரப்பதமே இல்லாம வெள்ள வெள்ளையா ஒரு மாதிரி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வறண்ட சருமமா இருக்கிறதுக்கு தான் ட்ரை ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கின் டைப் இருக்கிறவங்க என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலான்றத நான் சொல்றேன். அடுத்தது நார்மல் ஸ்கின். நார்மல் ஸ்கின்னா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபேஸ் தொட்டு பார்க்கும் போது ட்ரையாவும் இருக்காது, ஆயிலியாவும் இருக்காது, நமக்கு வந்து எப்படி பார்த்தாலும் சாஃப்டா இருக்கும், அதுதான் நார்மல் ஸ்கின். பட் காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த 3rd ஸ்டெப் நான் காமிக்கிறேன் இல்லையா, டீ ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய நெத்தி பகுதி மட்டும் டீ ஜோன் அப்படிம்பாங்க, கீழே கண்ணுக்கு கீழே உள்ள பகுதிகள் ஜெட் ஜோன் அப்படிம்பாங்க. ஸோ டீ ஜோன் ஆயிலியாவும் அதர்
ஏரியா வந்து நமக்கு ட்ரையாகவும் அந்த மாதிரி மாறி மாறி இருந்துச்சுன்னா இது வந்து காம்பினேஷன் ஸ்கின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கின் டைப் இருக்கிறவங்க என்ன ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணலான்றத நான் சொல்றேன். அடுத்தது ஆயிலி ஸ்கின். ஆயிலி ஸ்கின்னா நம்ம என்னதான் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் சரி, நமக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர்ல நமக்கு அங்கங்க ஃபேஸ்ல ஒரு மாதிரி எண்ணெய் வழிகிற மாதிரியே இருக்கும், அதுதான் வந்து ஆயிலி ஸ்கின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபோர் டைப்ஸ் ஸ்கின்ன பொறுத்துதான் வந்து நம்மள்ட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் கிளியரா நீங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அஷூர்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் இருக்கு. நம்ம மார்னிங் எழுந்து நம்ம முகம் கழுவுறோம் அப்படின்னா அதுக்கு அஷூர்ல நம்மள்ட்ட ஃபேஸ் வாஷ் இருக்கு. நெக்ஸ்ட் கிளென்சர் டோனர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஆயிலி ஸ்கின்னா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே சூட்டபிளா இருக்கும், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றது எல்லாமே எந்த ஸ்கின் டைப்புக்கு நான் சொல்றேன்றதை நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது என்ன ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா, ஆலோ குக்கும்பர் அக்வா ஜெல்னு சொல்லிட்டு நமக்கு அஷூர்ல இருக்கு. அதுவும் இப்ப சம்மர் சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சூட்டபிளா ஆகக்கூடிய பெஸ்ட் ப்ராடக்ட் இது சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், சம்மர்ல கண்டிப்பா நமக்கு வந்து ஃபேஸ்க்கு ஒரு சில்னஸ் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து அப்பப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். அதுக்கு பெஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா குக்கும்பர், வெள்ளரிக்காய், ஆலோவேரா, உங்களுக்கு தெரியும் சொத்து கத்தாழ், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஆலோ குக்கும்பர் அக்வா ஜெல்னு ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஆல் ஸ்கின் டைப் தான் நீங்க வந்து இந்த சுச்சுவேஷன்ஸ்ல நீங்க எல்லாருமே வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம அப்பப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இதை ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கும் போது நமக்கு வந்து ஒரு சில்னஸ் கிடைக்கும், ஃபேஸ்ல வந்து டேன் வராம நம்ம வந்து ரிஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு ப்ராடக்ட் யூஸா இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் கம்ப்ளீட் ஃபேர்னஸ் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வெஸ்டேஜ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, அஷூர்ல பாத்தீங்கன்னா நான் பிகினர்ஸ் யூஸ் பண்ணக்கூடியதுன்னு சொல்லியிருக்கேன். அஷூர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கின்னோட ஃபர்ஸ்ட் லேயர் வரைக்கும் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும், ஓகேங்களா? ஸோ இப்போ ஆயிலி ஸ்கின்னா இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா டெய்லி நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த கம்ப்ளீட் ஃபேர்னஸ் க்ரீம் அப்படின்றத டெய்லி நீங்க யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஸ்கின் வந்து ஒரு க்ளோ கொடுக்கும், ஒயிட்னஸ் கொடுக்கும், ஓகேங்களா? அடுத்தது ஆன்டி ஏஜிங் நைட் க்ரீம். நைட் டைம்ல நம்ம வந்து நம்ம தூங்கும் போது ரெஸ்ட் எடுக்கும் போது தான் நம்மளுடைய செல்கள்லாம் வந்து ரிப்பேர் ஆகும். ஸோ அந்த டைம்ல வந்து நைட் டைம்ல நம்ம அந்த நைட் ஆன்டி ஏஜிங் நைட் கிரீம் அப்ளை பண்றதன் மூலமா நம்மளுடைய ஸ்கின்ல பாத்தீங்கன்னா அது வந்து பிளாக்பெரி ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட், அது விட்டமின் B3 எல்லாமே இதுல இருக்கிறதுனால ஏஜிங் ப்ராப்ளம் வராம இருக்கும். அதாவது 23 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, நைட் டைம்ல இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து நமக்கு வந்து ஏஜிங் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் டெய்லி மாய்ஸ்சரைசர் கொடுத்துருக்காங்க. அதுவும் இதுல வந்து நமக்கு வந்து முக்கியமான கீ இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா மேங்கோ பட்டர், சன்ஃபிளவர் அண்ட் ஆலிவ் ஆயில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாய்ஸ்சரைசர் அப்படின்றது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ட்ரை ஸ்கின்னா இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட் ப்ராடக்ட், ஓகேங்களா? ட்ரை ஸ்கின்னுனா நம்மளுடைய சர்மத்துல ஈரப்பாதம் இல்லாம வறட்சியா இருக்கும், ஸோ அதுதான் ட்ரை ஸ்கின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க வந்து கிளென்சர் டோனரா நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து பாடியில் அப்ளை பண்ணிக்கலாம். கை கால்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னா இந்த மாய்ஸ்சரைசர் அப்படின்றத நீங்க அப்ளை பண்ணும் போது நம்மளுடைய ஸ்கின் வந்து ஈரப்பதத்தோட ஹைட்ரேட்டடா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நான் அப்ப சொன்ன மாதிரி ஆலோ குக்கும்பர் அக்வா ஜெல் எப்படி நமக்கு சம்மருக்கு பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னனும், அதே போல இந்த சன் டிஃபென்ஸ் SPF 30 அப்படின்னு சொல்ற சன்ஸ்கிரீன் லோஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? நம்ம வந்து என்னதான் வந்து ஃபேஸ்க்கா இருந்தாலும் சரி, நம்மளுடைய பாடிக்கா இருந்தாலும் சரி, காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணாலும் நம்ம வெளியில வந்து போகும்போது நம்ம சன்னோட ரேசஸ் நம்மளுடைய ஸ்கின்ல படும்போது கண்டிப்பா டேன் ஆகும். சன்னோட யூவி ரேஸ், யூவி பி ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒளிக்கதிர்கள் சொல்லுவாங்க. அது வந்து யூவி ஏ ரேஸ் அப்படின்றது நம்ம ஸ்கின்னோட செகண்ட் லேயர் வரைக்கும் போய் அஃபெக்ட் ஆகக்கூடியது. யூவி பி ரேஸ் அப்படின்னு சொல்றது நம்ம ஸ்கின்னோட ஃபர்ஸ்ட் லேயர் வரைக்கும் அஃபெக்ட் ஆகக்கூடியது. ஸோ இந்த சன்ஸ்கிரீன் லோஷனை நீங்க அப்ளை பண்ணிட்டு வெளியில போறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு SPF 30 அப்படின்னா இது வந்து 3 to 4 hours வரைக்கும் நமக்கு நம்ம வெயில்ல இருந்தாலும் நமக்கு எந்த ஒரு சன் பேர்னும் ஆகாது, எந்த ஒரு சன்னோட ரேசஸும் நம்மளை வந்து அட்டாக் பண்ணாது. இது வந்து ஒரு லேயர் மாதிரி தான், ஒரு ப்ரொடெக்ட் மாதிரி தான், ஒரு அரணா நம்மளுடைய ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த சன்ஸ்கிரீன் லோஷன் அப்படின்றது. இது எல்லாருமே நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மஸ்ட் ப்ராடக்ட். அதுவும் வெளியில சம்மர்னாலே சொல்லவே வேண்டாம், கண்டிப்பா அந்த ப்ராடக்ட் எல்லாருமே வாங்கி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்போலியேட்டு. எக்ஸ்போலியேட்னா ஸ்க்ரப். நம்மளுடைய ஃபேஸ்க்கு எப்படி நம்மளுடைய நமக்கு ஸ்க்ரப் அப்படின்றது யூஸ் பண்றோமோ அதே போல நம்மளுடைய பாடிக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஸ்க்ரப் அப்படின்றது இருக்கு. கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் எல்லாருமே வந்து நம்மளுடைய ஃபேஸ்ல இருக்கிற
டெட் செல்ஸ் அப்படின்றது ஸ்க்ரப் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய டெய்லி ரொட்டீனை நீங்க கண்டினியூ பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய இயற்கையான பொலிவு அப்படின்றது நம்மளுடைய ஸ்கின்ல ஃபேஸ்ல இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மசாஜ் கிரீம். இந்த மசாஜ் கிரீம் அப்படின்றதும் கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணணும். நம்மளுடைய ஸ்கின்ல பாத்தீங்கன்னா வந்து எலாஸ்டிக் கொலாஜன் எலாஸ்டின் அப்படின்றது பிரேக் அவுட் ஆகும் போதுதான் ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு பிளட் சர்க்குலேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னா இந்த மசாஜ் கிரீம் அப்படின்றத நம்ம அப்பப்ப அப்ளை பண்ணிக்கும் போது நம்மளுடைய செல்கள் வந்து ஒரு ரிஃப்ரெஷ்மெண்டா இருக்கும், ஃபேஸ் பாக்குறதுக்கு ஒரு க்ளோயிங்னஸா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பேக் இருக்கு. நம்ம பார்லர் சைடோ இல்ல வந்து பியூட்டி பார்லர்னு நீங்க எங்கேயுமே போக வேண்டாம். வீட்டுல இருந்துகிட்டே நம்மளுடைய அஷூர் ப்ராடக்ட்ஸ் வச்சு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிக்கிறதன் மூலமா நம்ம வந்து பிரைட்னிங்கா இருக்க முடியும். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் செக்மெண்ட் சொல்றேன். இப்ப நான் சொன்னதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபேஷியல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் கிளென்சர் டோனர் அப்படின்றது கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அடுத்தது நீங்க ஸ்க்ரப் பண்ணிட்டு மசாஜ் பண்ணிட்டு லாஸ்டா உங்களுக்கு சூட்டபிளான பேக் ஒன் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா சிம்பிள் ஃபேஷியல் வீட்லயே நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி டேன் கிளியர் ஃபேஸ் பேக். இப்ப சம்மர் சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம என்னதான் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் சரி, 1 hour நம்ம வெளியில போயிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பா ஃபேஸ் அப்படின்றது நம்ம கருமை படிஞ்சு டேனா மாறும். ஸோ இன்ஸ்டன்டா நம்மளுடைய ஃபேஸ்ல இருக்கிற டேன் ரிமூவ் ஆகணும்னா இந்த டேன் கிளியர் ஃபேஸ் பேக் அப்படின்றத வீக்லி ஒன்ஸ் நம்ம அப்ளை பண்ணும் போது நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கிற டேன்லாம் வந்து இம்மிடியட்டா வந்து ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட் பிபி கிரீம். பிபி கிரீம் அப்படின்னு சொல்றது நமக்கு ஸ்கின்ல இப்போ வந்து உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா இருக்கு, ஃபேஸ்ல ரொம்ப என்ன வழியிற மாதிரி இருக்குன்னா கவலையே பட வேண்டாம். இந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கி வச்சுட்டா போதும். நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எந்த ஒரு மேக்கப்பும் போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த பிபி கிரீமை ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு பவுடர் போட்டுக்கிட்டாலே போதும். உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கும் ஆயில் வராம ஃபேஸ் ஒரு ஃப்ரெஷ்னஸ் லுக்கு கொடுக்கும். இதுல இருக்கிற 6 benefits பாத்தீங்கன்னா வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்மளுடைய ஸ்கின்ல வந்து அங்கங்க இருக்கிற கருப்பா இருக்கிற பிளாக் மார்க்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஈவனா காமிக்கும். இதுலயும் நமக்கு பாத்தீங்கன்னா SPF 30 இருக்கு அப்படின்றதுனால நம்ம வெளியில போனா கூட நம்மளுடைய ஸ்கின்க்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் இன்ஸ்டன்டா டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து கவர் பண்ணும். அதோட இல்லாம ஃபேஸ்ல ஒரு சில பேருக்கு வந்து சுருக்கங்கள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நீங்க மேக்கப் போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இந்த பிபி கிரீமை வந்து சின்னதா மிளகு சைஸ் தான் எடுத்துக்கணும். நிறைய எல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. கம்மியா எடுத்துக்கிட்டு நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு லாஸ்டா ஒரு பவுடர் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும். எந்த ஒரு மேக்கப்பும் போடவே தேவையில்லை. எக்ஸசிவ் ஆயில் கூட ஃபேஸ்ல வர்றது உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து கியூர் பண்ணி கொடுக்கும். ஸ்வெட் ஆகாது, வேர்க்கிற ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாடி கேர் ரெஜிமென்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து பாடி கேர்ல நம்ம டெய்லி குளியல் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். நம்ம பாடியை வந்து நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிக்கணும்னா ஷவர் குளிக்கிறதுக்கு நம்மள்ட்ட சோப் இருக்கு, பாடி வாஷ் இருக்கு, ஷவர் ஜெல் இருக்கு. நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர். டெய்லி நம்மளுடைய ஸ்கின் ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு மாய்ஸ்சரைசர் இல்லைன்னா பாடி பட்டர் இதை அப்ளை பண்ணலாம். டியோட்ரண்ட் அப்படின்றது நம்மள்ட்ட டால்க் பவுடராகவும் இருக்கு. நம்மள்ட்ட மென்ஸ் விமென்ஸ் யூஸ் பண்ணக்கூடியதும் உங்களுக்கு ட்வைஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம பாடியில வந்து ஜெர்ம்ஸ் அது எல்லாமே ஃபார்ம் ஆகாம ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து டியோட்ரண்ட் அப்படின்றது யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் எக்ஸ்போலியேட். ஸ்க்ரப் அப்படின்றது பாடி பாலிஷ்னு சொல்லுவாங்க. அது நமக்கு 3 days once இல்லைன்னா 2 days once தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து பேசிக்கான விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ நமக்கு பாடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ்க்கு எப்படி ஸ்க்ரப் இருக்கோ அதே போல பாடிக்கு பாடி பாலிஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு சில பேருக்கு கை கால்லாம் வந்து கருமையா தெரியும், ஒரு சில பேருக்கு பாடியில அங்கங்க வந்து பிளாக் பேச்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா இதை 3 days once இந்த பாடி பாலிஷோ பாடி ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணிட்டு நீங்க ஸ்க்ரப் பண்ணி குளிக்கிறீங்க அப்படின்னா நம்ம பாடியில இருக்கிற டேன் எல்லாமே இன்ஸ்டன்டா ரிமூவ் ஆகுறதோட இல்லாம ஒரு ஃப்ரெஷ்னஸ் லுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? பாடி வாஷ் அப்படின்றது சோப்புக்கு பதிலா நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடியது தான். இதுல வந்து நமக்கு மல்டி ஃப்ரூட் காம்ப்ளெக்ஷன் அப்புறம் ஹனியோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஸ்மூத்தா இருக்கும். ஆல் ஸ்கின் டைப் மென்ஸ் உமென்ஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாடி அண்ட் ஹேண்ட் அண்ட் பாடி லோஷனும் நம்மள்ட்ட இருக்கு. கோகோபீச் பாடி பட்டர். இது ரெண்டுமே நீங்க குளிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய சருமத்துல அப்ளை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ட்ரைனஸ் இல்லாம ஸ்கின் எப்பவுமே நமக்கு ஈரப்பதத்தோட இருக்கும். நெக்ஸ்ட் ஃபுட் கிரீம். பாத சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, பாத வெடிப்பு இருக்கு, பாதத்துல உங்களுக்கு கிராக்கஸ் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நைட் டைம்ல இந்த ஃபுட் கிரீம் அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்ல சாஃப்டா இருக்கும். 1 week இல்ல
உங்களுடைய ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி நீங்க டெய்லி அப்ளை பண்ணீங்கன்னா ஃபாஸ்டா உங்களுக்கு வந்து கால் நல்லா பாதம் வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஹேண்ட் வாஷ் இம்பார்ட்டன்டான ப்ராடக்ட். இப்ப இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ்ல நமக்கு பேசிக்கா நமக்கு டே டு டே லைஃப்ல என்னெல்லாம் தேவையோ அதுதான் நமக்கு வெஸ்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. அதுவும் அஷூர்ல நமக்கு இருக்கிற ஹேண்ட் வாஷ் பாத்தீங்கன்னா வந்து இதுல நீம் ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால ஆல் ஸ்கின் டைப் தான். நீங்க பிஃபோர் மீல் சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறமா இதை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டியோ, அஷூர்ல டியோ இருக்கு, அதாவது அஷூர் டால்கம் இருக்கு, பவுடரும் இருக்கு, டியோ சோப் இருக்கு. சோப்ல பாத்தீங்கன்னா வந்து நீம் சோப் இருக்கு, ஜம் ப்ரொடெக்ஷன் சோப் இருக்கு, காம்ப்ளெக்ஷன் பார், இது எல்லாமே நமக்கு ஆப்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஹேர் கேர் பேசிக். ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து என்கிட்ட கேட்கிற ப்ராப்ளம் என்னன்னா, மேம் எனக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கு, இதுக்கு என்ன ப்ராடக்ட் நான் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் ப்ராப்ளம் அப்படின்னா ஒரே வேர்ட்ல நம்ம சொல்லிடுறோம், பட் அதுக்கு பின்னாடி பல ரீசன்ஸ் இருக்கு. நமக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய பாடி கண்டிஷன்ஸை பொறுத்து, நம்ம பாடியில வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் கம்மியா இருந்தாலும் வந்து ஹேர் ஃபால் ஆகும், நம்ம பாடியில வந்து அதே போல அயன் கண்டென்ட் கம்மியா இருந்தாலும் ஹேர் ஃபால் ஆகும், பாடி ஹீட் ஆனாலும் ஹேர் ஃபால் ஆகும், நம்மளுடைய ஸ்கால்ப்ல வந்து அழுக்குகள் அதிகமா தங்கி இருந்து நம்ம சரியா கேர் பண்ணாம இருந்தா கூட ஸ்ட்ராங்கான ஹேர் கூட வீக் ஆகி நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகலாம். ஸோ நார்மலா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வீக் ஹேர், டேமேஜ்டு ஹேர்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ வீக்கான ஹேர் வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம், பட் டேமேஜ்டு ஹேர் அப்படின்றது கண்டிப்பா கொட்டதான் செய்யும். ஸோ அதை போயிட்டு நம்ம ஸ்ட்ராங் பண்ண முடியாது, பட் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம்ஸ குறைச்சிக்கலாம். அதுக்கு நம்மள்ட்ட ஹேர் கேர்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஹேருக்கு ஆயில் வைக்கிறதா இருக்கட்டும், நீங்க வந்து ஷாம்பு வைக்கிறதா இருக்கட்டும், வீக்லி 2 times மட்டும்தான் பண்ணணும். டெய்லி எல்லாம் நீங்க வந்து ஷாம்பு போடுறது, டெய்லி ஆயில் தலையில வைக்கிறது, அவசரத்துக்கு போயிட்டு நம்ம வந்து நமக்கு தெரியாமலே பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால கூட ஹேர் ஃபால் அப்படின்றது வரலாம். அர்ஜென்ட்டுக்கு நம்ம டைரக்டா ஷாம்புவை தலையில அப்ளை பண்றது, ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ எப்ப நம்ம ஷாம்பு குளிக்கிறதா இருந்தாலும் கொஞ்சமா பவுல்ல எடுத்துட்டு தண்ணியில மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஷாம்புவை தலையில அப்ளை பண்ணணும், டைரக்டா அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அதுல பாத்தீங்கன்னா டெய்லி கேர் ஷாம்புன்னு சொல்லிட்டு பிங்க் கலர்ல நம்மள்ட்ட இருக்கும். இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து இதுல ஐடியல் ஃபார் எவ்ரிடேன்னு சொல்லுவாங்க, பட் ரொம்ப நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணாலும் தலை ட்ரை ஆகும். வீக்லி 2 times நீங்க நார்மலா எந்த ப்ராப்ளம் இல்லைனாலும் ஹேர் வந்து உங்களுக்கு நல்லா பவுன்ஸியா திக்கா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இந்த பிங்க் கலர் டெய்லி கேர் ஷாம்பு அப்படின்றத எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பட் அஷூர் மாய்ஸ்சர் ரிச் ஷாம்பு அப்படின்னு சொல்றது டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கால்ப்ல பாத்தீங்கன்னா ட்ரைனஸ் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மாய்ஸ்சர் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாய்ஸ்சர் ரிச் ஷாம்பு. ஸோ டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ஷாம்புவை தவிர வேற எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் டீப் கிளென்ஸ் ஷாம்பு அப்படின்றது ஹேர் ஃபால்க்கான பெஸ்ட் ப்ராடக்ட். இது வந்து தலையில ஆயில் இருக்கும் போது மட்டும்தான் இந்த கிரீன் கலர் டீப் கிளென்ஸ் ஷாம்பு அப்படின்றத நீங்க யூஸ் பண்ணணும். நம்மளுடைய அஷூர் ஹேர் ஆயில் இருக்கு இல்லையா, அதை நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 40 minutes முன்னாடி தலையில மசாஜ் பண்ணிட்டு இந்த டீப் கிளென்ஸ் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா முதல் நாள் நைட்டே நீங்க வந்து இந்த ஆயில வந்து நீங்க தலையில மசாஜ் பண்ணிட்டு டீப் கிளென்ஸ் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணலாம். ஸோ இப்படி கேர் பண்ணணும். மந்த்லி 2 times ஹேர் பேக் நீங்க யூஸ் பண்ணணும். எப்பெல்லாம் ஷாம்பு யூஸ் பண்றோமோ அப்பெல்லாம் கண்டிஷனர் யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலரா நம்ம பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஹேர் ஃபால் அப்படின்றது கண்ட்ரோல் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹேர் கண்டிஷனர், ஹேர் ஸ்பா, இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஹேர் ஃபால் அப்படின்றது மோஸ்ட்லி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதுதான் அஷூர்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு சில பேர் கேக்குறீங்க ஸ்கின் வந்து பிரைட்னிங்காக ப்ராடக்ட்ஸ் இருக்கா மேம், இந்த ப்ராப்ளம் ப்ராடக்ட் இருக்கா, அந்த ப்ராப்ளம் ப்ராடக்ட் இருக்கான்னு கேக்குறீங்க. பட் நம்ம வந்து அஷூர்ல சொன்ன மாதிரி அஷூர் நேச்சுரலி நம்மள்ட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. அஷூர் நேச்சுரல்ல 13 products இருக்கு. SF9லயும் பாத்தீங்கன்னா 13 products இருக்கு, ஓகேங்களா? அப்ப நான் அஷூர்ல காமிச்ச மாதிரி அஷூர் நேச்சுரல்ல பாத்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றது ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஓபன் பண்ணி மட்டும் காமிக்கிறேன். பட் அதுல ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது கொடுக்க முடியாது. நான் ஷார்ட்டா மட்டும் உங்களுக்கு சொல்றேன் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றத மட்டும் நான் சொல்றேன், ஓகே? அஷூர் நேச்சுரல் அப்படின்னால இந்த வேர்ட்லயே நமக்கு வந்து மீனிங் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல்னா இயற்கை, ஒரு செடியோட ஒரு மரத்தோட இலைகள் காய்கள் பழங்கள் அதனுடைய பட்டை வேர்கள்
அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து தயாரிச்சிருக்கிற ப்ராடக்ட் தான் நம்ம அஷூர் நேச்சுரல்ல இருக்கிற நேச்சுரல் கேட்டகரிஸ் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா, இது வந்து வேகன் அப்படின்னு சொல்லுவாங்க, பியூர் வெஜிடேரியன், எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கலோ இல்ல வந்து இதுல வந்து சல்ஃபேட்டோ பேராபின் சொல்லிட்டு எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாததுனாலதான் நமக்கு வந்து சல்ஃபேட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு வேகன் கேட்டகரிஸ்ல நமக்கு வந்து அஷூர் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நமக்கு வந்து ஜென்டலா ஃபாஸ்டா நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுக்கக்கூடியது. அஷூர் நேச்சுரல் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கின் ப்ராப்ளம் வந்ததை அதாவது மெயின்டைன் பண்றதுக்காக, நம்மளுடைய இளமையை மெயின்டைன் பண்றோம்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து கேர் பண்ணாம விட்டோம்னா வந்து நம்மளுடைய ஸ்கின் டேமேஜ் ஆகும். இதுவே நம்ம அப்பப்ப நம்ம ஸ்கின்க்கு கேர் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எப்பவுமே ஒரு யங் லுக்கோட தெரியும். ஸோ அதுக்காக தான் அஷூர் நேச்சுரல் கேட்டகரிஸ் நம்மளுடைய ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா பீட்டா சர்டிபிகேட் வாங்கியிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுல இருக்கிற இம்பார்ட்டன்டான ப்ராடக்ட்ஸ் என்னன்றதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேஷியல் ஃபோம் இருக்கு. இன்ஸ்டன்டா நமக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு நுரை வடிவத்துல நமக்கு கொடுத்துருக்கிறதான் ஃபேஷியல் ஃபோம் அப்படின்னு சொல்றது. ஸோ இதுல இருக்கிறது ஆன்டி இன்ஃபிளமேட்டரி அதிகமா இருக்கிறதுனால ஸ்கின்ல இருக்கிற டேன் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகும். வாட்டர்லாம் இல்லை, நீங்க ஒரு டிராவல்ல இருக்கீங்க வெளியில போறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை வச்சு ஃபேஸ் வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு ஸ்வைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபேஸ் வாஷ் இன்ஸ்டன்டா ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கறதுக்கு. நெக்ஸ்ட் மிசலஸ் வாட்டர், இந்த வாட்டர் நானும் பர்சனலா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேக்கப் ரிமூவர் போலதான், வித்தவுட் வாட்டர் அப்படின்ற பிளேஸ்ல இந்த மிசலஸ் வாட்டரை நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணி ஒரு காட்டனால நீங்க வந்து ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் லுக்கு கொடுக்கறதான். இதுல வந்து கிரீன் டீ லீஃப் எக்ஸ்ட்ராக்டும் லீஃப் எக்ஸ்ட்ராக்டும் இதுல இருக்கிறதுனால ஸ்கின் வந்து நமக்கு இன்ஸ்டன்டா ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கறதுக்காக தான் அந்த ரெண்டு ப்ராடக்ட். நெக்ஸ்ட் மட் மாஸ்க். மட் மாஸ்க் நிறைய பேர் கேக்குறீங்க, என்னுடைய ஸ்கின் க்ளோவா இருக்கணும்னா என்ன மேம் யூஸ் பண்ணலான்னு. இந்த ப்ராடக்ட் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் ஸ்கின் பிரைட்டிங்கா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ப்ராடக்டை வீக்லி ஒன்ஸ் மட் மாஸ்க் ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம். யாருக்கெல்லாம் சீக்கிரம் சொல்யூஷன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா, இப்ப ஆயிலி ஸ்கின்னா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பெஸ்ட் சொல்யூஷன் கொடுக்கும். ஃபேஸ் உங்களுக்கு ஒரு பிரைட்னிங் கொடுக்கணும்னா இதை யூஸ் பண்ணலாம். பட் பிம்பிள்ஸ் இருக்கும் இல்லையா ஃபேஸ்ல ஒரு சில பேருக்கு, அங்கங்க சின்ன சின்னதா ஒவ்வொரு இடத்துல பிம்பிள்ஸ் இருக்குன்னா மட்டும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க. அதிக பிம்பிள்ஸ் இருக்குன்னா மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இதுல நமக்கு பட்டை சந்தனம் சொல்லிட்டு இயற்கை நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் இதுல ஆட் பண்ணிருக்கிறதுனால ஃபேஸ்ல இன்ஸ்டன்டா உங்களுக்கு டேன் ரிமூவ் பண்ணி ஒரு பிரைட்னிங் கொடுக்கறதுக்காக தான் இந்த மட் மாஸ்க் அப்படின்றது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மல்டி ஃபங்க்ஷனல் ஆயில். இந்த நேம்லயே இருக்கு, மல்டி ஃபங்க்ஷனல்னா பல ஆயிலோட எக்ஸ்ட்ராக்ட் இதுல ஆட் பண்ணிருக்கிறதுனால நம்மளுடைய உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற சரும பிரச்சனைகள், தலைமுடி பிரச்சனைகள், ஸ்கின்ல இருக்கிற சுருக்கங்கள், கரும்புலிகள், இது எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகணும்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க மசாஜ் பண்ணிட்டீங்கன்னா அதுல ஆவகாடோ பேஷன் ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் இருக்கிறதுனால ஸ்கின் ஆன்டி ஏஜிங் வராம நம்மள வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு பெஸ்ட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ஹேண்ட் அண்ட் பாடி கிரீம் பாத்தீங்கன்னா கை காலுக்கு மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணும் போது ஸ்கின்ல இருக்கிற டேன் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகுறதுக்கு இந்த ப்ராடக்ட் பெஸ்ட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ஹேர் மாஸ்க். யாருக்கெல்லாம் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றீங்களோ மந்த்லி 2 times மட்டும்தான் இந்த ஹேர் மாஸ்க் அப்படின்றத அப்ளை பண்ணணும். அதுவும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா தலையில ஆயில் இல்லாத டைம்ல. ஓகேவா, தலையில ஆயில் இல்லாம ஷாம்பு போட்டா நம்ம ஹேர் எப்படி நமக்கு சாஃப்டா இருக்கும், ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த ஹேர் மாஸ்க் எடுத்து தலை ஸ்கேல்ப்ல நல்லா நீங்க மசாஜ் பண்ணிட்டு ஒரு 40 minutes ஒரு டவல் எடுத்து, காட்டன் டவல் எடுத்து ஹாட் வாட்டர்ல நனைச்சு பிழிஞ்சிட்டு தலையில கட்டிட்டீங்கன்னா ஒரு 40 minutesல இந்த மாஸ்க்ல இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே நம்மளுடைய ஹேர் ரூட்ல படும் போது வீக்கான ஹேர் எல்லாம் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங் ஆகும். ஸோ ஹேர் ரூட் வந்து ஒரு ஸ்டீம் தெரப்பி மாதிரி நம்ம ஹீட் படும்போது ஸ்ட்ராங் ஆகும் போது ஹேர் ஃபால் அப்படின்றது கண்ட்ரோல் ஆகும். ஸோ நீங்க அதுக்கப்புறமா ஷாம்பு போடக்கூடாது, ஜஸ்ட் வாஷ் மட்டும்தான் பண்ணிக்கணும். இதுல இருக்கிற முக்கியமான கீ இன்கிரீடியன்ட் கோகனட் எக்ஸ்ட்ராக்டும் பனானா எக்ஸ்ட்ராக்டும், இது ரெண்டு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது நானும் பர்சனலா யூஸ் பண்ணி என்னுடைய ரிவ்யூஸ் கூட நான் குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கிற நீங்க ஷாம்பு ஆயில் அப்படின்றது ஒரு சைடு யூஸ் பண்ணாலும் மந்த்லி 2 times இந்த மாதிரி பேக் நம்ம யூஸ் பண்ணும் போது ஹேர் ஃபால் அப்படின்றது கம்ப்ளீட்டா நம்ம வந்து கியூர் பண்ணிக்க முடியும். இது ஒரு சில ப்ராடக்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அஷூர்ல இன்னும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நான் அதுவும் நான் ஓபன் பண்ணி உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபேஸ் கேர் கேட்டகரிஸ்ல பார்த்தோம் இல்லையா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து வாஷ், ஃபேஸ் ஸ்க்ரப்பு, பாடி பாலிஷ், பாடி ஸ்க்ரப்பு, அந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதை பத்தி இன்னும் நம்ம தெளிவா சொல்லணும்னா கண்டிப்பா 1 hour ஆகும். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஓபன் பண்ணி மட்டும் காமிக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய ஃபேஸ்க்கு வந்து என்னதான் க்ரீம் அப்ளை பண்ணாலும் வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த நேச்சுரல் பப்பாயா ஸ்க்ரப் அப்படின்றது பெஸ்ட் பெஸ்ட் சொல்யூஷன் ஓகேவா. பர்சனலாக நான் எங்கள் ஃபேமிலியில நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம டீம்ல நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராடக்டை வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக நம்மளுடைய ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும். நம்ம வெளியில போயிட்டு வரோம் அப்படின்னாலே 20 to 24 days நம்மளுடைய ஸ்கின்ல அப்பப்போ புதிய செல்கள் உருவாகும். ஸோ இறந்த செல்கள் அப்படின்றது சர்ம துவாரங்கள்ல ஒளிஞ்சிட்டு இருக்கும். நம்ம அப்பெல்லாம் இந்த இந்த ஸ்க்ரப்பை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இறந்த செல்கள் ரிமூவ் ஆனாலே நேச்சரான புதிய செல்கள் நம்ம ஃபேஸ்ல வரும்போது ஸ்கின் ஒரு பிரைட்னிங் கொடுக்கும். நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணாம அழுக்குகள்லாம் வந்து ரிமூவ் பண்ணாம நம்ம மேல மேல என்னதான் க்ரீம் அப்ளை பண்ணாலும் ஃபேஸ் வந்து ஒரு பொலிவு இருக்காது ஓகேங்களா. ஒரு சில பேர் பாத்துக்கீங்கன்னா தெரியும், கழுத்து சைடு பிளாக்கா இருக்கும், நோஸ் சைடு பிளாக்கா இருக்கும், ஃபேஸ் ஒரு ஈவன் லுக்கா இருக்காது, அங்கங்க பிளாக்கா தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து டேன் ரிமூவ் ஆகணும்னா இந்த நேச்சுரல் ஃபேஸ் ஸ்க்ரப் அப்படின்றத 3 days தாராளமா மென்ஸ் விமன்ஸ் 14 years மேல இருக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதனால வந்து முக்கியமான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பப்பாயா ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட். உங்களுக்கே தெரியும் பப்பாளி அப்படின்றது நமக்கு சாப்பிட்றதுக்கு எந்த அளவுக்கு நல்லது, நம்மளுடைய ஸ்கின் க்ளோவுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகுறதோட இல்லாம ஒரு சில பேருக்கு ஆயிலி ஸ்கின்னா இருக்கும்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எக்ஸசிவ் ஆயில ரிமூவ் பண்றதுக்கு இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாம். பட் இம்பார்ட்டன்ட் நோட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க ஸ்க்ரப் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா. பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க தவிர எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அடுத்தது சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்ஸ்டண்டா பாத்தீங்கன்னா வந்து ஃபேஸ் வந்து ஒரு க்ளோனஸ் கொடுக்கறதுக்காக, இப்ப ஆயிலி ஸ்கின்னா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து ஒன்னு இருந்தாலும் சரி, ஃபேஸ் வந்து நமக்கு வந்து இன்ஸ்டண்டா ஒரு க்ளோ கொடுக்கணும், ஸ்கின் ஒரு பிரைட்னிங் லுக் கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி, நம்மளுடைய ஸ்கின்ல அங்கங்க இருக்கிற குட்டி குட்டி ஹேர் ரிமூவ் ஆகணும்னாலும் இந்த சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் அப்படின்றது கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணலாம். அதுவும் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நீங்க தாராளமா இதை நீங்க ரெஃபர் பண்ணலாம். இதை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் சொன்ன இல்லையா ஸ்க்ரப் யூஸ் பண்ணிட்டு இந்த அந்த சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் ஃபேஸ்ல அப்ளை பண்ணி ஒரு 20 minutes அப்புறமா நம்ம பீல் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டன்டா ஃபேஸ்ல இருக்கிற பிளாக் ஹெட்ஸா இருந்தாலும் சரி, ஒயிட் ஹெட்ஸா இருந்தாலும் சரி, டெட் செல்ஸா இருந்தாலும் சரி, எக்ஸசிவ் ஆயில்ஸா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதுல முக்கியமான கீ இன்கிரீடியன்ட் பேம்பு சார்கோல் பவுடரும் டைமண்ட் டஸ்டும் இருக்கிறதுனால இன்ஸ்டன்டா ஒரு பொலி கொடுக்கறது. நெக்ஸ்ட் சன்ஸ்கிரீன் SPF 40. நான் சொன்னேன் இல்லையா இப்ப இருக்கிற சம்மர் சிச்சுவேஷன்ல நம்ம வந்து சன்ஸ்கிரீன் லோஷன் அப்படின்றது மஸ்ட் அப்ளை பண்ணணும். அஷூர்ல 30 இருக்கு, அஷூர் நேச்சுரல்ல SPF 14 இருக்கு. SPF 30 அப்ளை பண்றீங்கன்னா நமக்கு வந்து 3 to 4 hours வரைக்கும் ப்ரொடெக்ட் கொடுக்கும். SPF 40 அப்படின்னு சொல்றது 4 to 5 hours வரைக்கும் நீங்க இதை அப்ளை பண்ணிட்டு வெளியில போனாலும் நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ஒரு டேமேஜஸ்மே ஆகாது. சன்பர்ன்ஸ் ஆகாம சன்னோட எக்ஸ்போஷர்ஸ்ல இருந்து நம்முடைய ஸ்கின்னை வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட் அப்படின்றத கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. SPF அப்படின்னா சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இதை நம்ம வந்து நம்ம யூஸ் பண்றதன் மூலியமா நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகாம வரக்கூடிய ஒளிக்கதிர்களை வந்து ரிஃப்ளெக்ட் பண்றதுக்காக தான் இந்த லோஷன் அப்படின்றது அப்ளை பண்றது. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா முக்கியமான கீ இன்கிரீடியன்ட் மார்ஷ்மெல்லோ ரூட் எக்ஸ்ட்ராக்ட் ஆலிவ் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால நம்மளுடைய சர்மத்துக்கு ரொம்பவே சாஃப்டா இருக்கும், இன்ஸ்டன்டா அப்சர்வ் ஆகும். நெக்ஸ்ட் டே கிரீம், பகல் டைம்ல யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா டே கிரீம் இருக்கு, அஷூர் நேச்சுரல் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வந்து முருங்கான்னு சொல்லுவாங்க, முருங்கைக்கீரைன்னு சொல்லுவாங்க, அதனுடைய எக்ஸ்ட்ராக்டும் அமேசானிய முன்முரு சீட் பட்டரும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஸ்கின் ஈரப்பதத்தோட இருக்கிறதுக்காக அஷூர் நேச்சுரல்ல இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதனால எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கினா நமக்கு செட் ஆகுமா, இந்த ப்ராடக்ட் வாங்கினா நமக்கு சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்ற மாதிரி நீங்க நெகட்டிவா யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய எல்லா ப்ராடக்ட்ஸுமே பாத்தீங்கன்னா வந்து 100% பியூர், எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாதது ஓகேங்களா. நெக்ஸ்ட் அஷூர்ல பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், அஷூர் நேச்சுரல் கேட்டகரிஸ்ல சொல்லிட்டேன். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் யோசிக்கக்கூடிய ப்ராடக்ட் யோசிக்கக்கூடியது என்னன்னா SF9 அப்படின்னு சொல்றீங்க. SF9 அப்படின்னா வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன்ஸ் இருக்கு, எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் SF9ல நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 13 products இருக்கு, மொத்தம் 13 products டெய்லி கேர்ல இருக்கு. என்னன்றதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 13 products தான், பட் அதுலயே நிறைய ப்ராப்ளம்ஸ் சொல்யூஷன்ஸ் கொடுக்கக்கூடியதா தான் இருக்கு. நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கே தெரியும், பேரபின் ஃப்ரீ, 100% குருவல்டி ஃப்ரீ, ஹலால் சர்டிஃபைடு ஓகேங்களா. அடுத்தது நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எங்க மேனுஃபேக்சரிங் ஆகுது அப்படின்னு சொன்னா நமக்கு
ஆன்கருட்டின் சொல்ற உலக அதாவது ஃபேமஸான காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் தான் நமக்கு வந்து டைப் பண்ணியிருக்கிறதுனால வெஸ்டிஜ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அங்கேயும் தான் நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது தாராளமா நம்ம வந்து பயப்படாம யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு SF9ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா வந்து டீப் கிளென்சிங் ஆயில், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏன்னா இந்த ப்ராடக்ட் ஆயில் பேஸ்ல இருக்கிற ஒரு ஃபேஸ் வாஷ். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் என்ன இருந்தாலும் சரி, உங்களுக்கு நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கிற 9 வகையான ப்ராப்ளம்ஸ் கியூர் பண்றதுனாலதான் நமக்கு வந்து 9 டெஸ்ட்க்கு அப்புறமா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறதுனாலதான் ஸ்கின் ஃபார்முலா 9 அப்படின்னு சொல்லிட்டு SF9ல கொடுத்துருக்காங்க. சோ இந்த ப்ராடக்ட் அப்படின்றத, இந்த டீப் கிளென்சிங் ஆயில் அப்படின்றது ஜஸ்ட் 3 டிராப் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஃபேஸ்ல நீங்க ட்ரையா இருக்கிற ஃபேஸ்ல 3 டிராப் மட்டும் எடுத்துட்டு ஃபேஸ்ல ஒரு 30 செகண்ட் மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கையை தண்ணியில நனைச்சிட்டு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா டெய்லி 2 டைம்ஸ் மார்னிங் நைட் 2 டைம்ஸ் நீங்க இந்த ப்ராடக்ட் தான் ஃபர்ஸ்ட் பேஸ். இது கிளென்சர் டோனராகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க யூஸ் பண்றதன் மூலயமா நம்மளுடைய ஸ்கின்ல 3 லேயர்ஸ் வரைக்கும் உள்ள போயிட்டு இருக்கிற அழுக்குகள்லாம் இன்ஸ்டன்டா ரிமூவ் பண்றதோட இல்லாம ஃபேஸ்ல இருக்கிற ஓபன் போர்சஸ் கூட க்ளோஸ் மினிமைஸ் பண்றதுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பெஸ்ட், ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து விட்டமின் சி சிரம் சொல்லிட்டு செகண்ட் ப்ராடக்டா நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் எதுக்காக அப்படின்னா, ஒரு சில பேருக்கு ஃபேஸ்ல வந்து எப்பவுமே மாறாத மங்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேஸ்ல வந்து பிக்மெண்டேஷன்ஸ் அப்படிம்பாங்க, டார்க் ஸ்பாட்ஸ் அப்படிம்பாங்க, இந்த மாதிரி இருக்கிற பிக்மெண்டேஷன்ஸ் சொல்ற பல நாள் இருக்கிற கியூர் ஆகாத ஃபேஸ்ல இருக்கிற கருமை மறையறதுக்கு இந்த விட்டமின் சி சிரம வந்து லிக்விட் ஃபார்ம்ல தான் இருக்கும். 3 டிராப்ஸ் மட்டும்தான் இதுவும் எடுத்துக்கணும். ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் இதை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா ஃபேஸ் மிஸ்ட்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ராடக்ட். இது வந்து ஸ்ப்ரே ஃபார்ம்ல ஃபேஸ்ல நம்ம அப்ளை பண்ணிக்க கூடியது. இதை நீங்க அப்ளை பண்றீங்கன்னா ஃபேஸ்ல இருக்கிற டெட் செல்ஸ் இம்மிடியேட்டா ரிமூவ் ஆகி ஃபேஸ் ஒரு க்ளோயிங் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஃபேஸ் மிஸ்ட் அப்படின்ற ப்ராடக்ட். நெக்ஸ்ட் பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட் கிரீம். ஆல் இன் ஆல் ஃபேஸ் டல் ஸ்கின்னா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து டார்க் ஸ்கின்னா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃபேஸ் நல்லா பிரைட்னிங்கா இருக்கணும் அப்படின்னா இந்த பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட் க்ரீமை டெய்லி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்க டாட் டாட்டா ஃபேஸ்ல வச்சுட்டு மேல் நோக்கி நீங்க சர்க்குலர் மோஷன்ல அப்ளை பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் பர்சனலா நானும் யூஸ் பண்ணி என்னுடைய ரிவ்யூஸ் அப்படின்றத போட்டோவா ஷேர் பண்ணி ஆடியோவா கூட கொடுத்துருக்கேன். ஸ்கின் வந்து நமக்கு ஒரு பொலிவு கொடுக்கறதுக்கான பெஸ்ட் ஆல் இன் ஆல் ஒரே ப்ராடக்ட் இதுதான். எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 73 PV இருக்கும். இந்த ஒரு ப்ராடக்ட் நமக்கு 6 மந்த் வரைக்கும் வரும். ரெகுலரா யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் க்ரீம்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட இருக்கு. இந்த ப்ராடக்ட் யாருக்காகனா பெஸ்ட் ஃபார் ட்ரை ஸ்கின். யாருக்கெல்லாம் சருமம் ரொம்ப வறட்சியா இருக்கு, ஒரு பொலிவு இல்லாம இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நீங்க இந்த ப்ராடக்ட்டை ரெகுலரா யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்கின் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்டா ஒரு பொலிவு கொடுக்கும். அடுத்தது ப்ரோ ப்ரெப் ப்ரைம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் எதுக்காக அப்படின்னா ஃபேஸ்ல ஒரு சில பேர் வந்து இப்ப நீங்க மேக்கப் போடுறதா இருந்தாலும் சரி, பவுடர் யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இம்மிடியட்டா நமக்கு வந்து முகத்துல அலைஞ்சிரும் கலைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. ஸோ லாங் லாஸ்டிங் 5 to 6 hours வரைக்கும் ஃபேஸ் வந்து உங்களுக்கு இதை அப்ளை பண்ண உடனே ஒரு பிங்கிஷ் கலர்ல வந்து ஒரு மேக்கப் போட்ட ஒரு லுக் கிடைக்கும். லாங் லாஸ்டிங்காக நீங்க மேக்கப் போடுறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இதை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க இதை யூஸ் பண்றீங்க அப்படின்னா லாங் லாஸ்டிங்கா ஃபேஸ் ஒரு ஃப்ரெஷ்னஸ் லுக் கொடுக்கறதுக்காக அந்த ப்ரோப்ரெப் ப்ரைம் அப்படின்றது. நெக்ஸ்ட் பிளமிஷ் ஜெல். இது எதுக்காக அப்படின்னா பரு, யாருக்கெல்லாம் ஃபேஸ்ல பரு பிரச்சனை இருக்கோ, பிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னாலே நமக்கு மைண்டுக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் பிளமிஷ் ஜெல் தான். இந்த ஒரு ப்ராடக்ட் தான் பிம்பிள்ஸ்க்கான பெஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி ப்ராடக்ட். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நைட் டைம்ல தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இது டியூப்ல ஜெல் ஃபார்ம்ல தான் இருக்கும். பிம்பிள்ஸ் இருக்கிற பிளேஸ்ல மட்டும் ஜஸ்ட் நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஜெல் மாதிரி வரும். அதுக்கப்புறமா அதை தொடச்சிட்டு மறுபடியும் எங்க பிம்பிள்ஸ் இருக்கோ அங்க ப்ரெஸ் பண்ணணும். கிரீம் மாதிரி ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணக்கூடாது, பிம்பிள்ஸ் இருக்கிற பிளேஸ்ல மட்டும் நீங்க ப்ரெஸ் பண்ணணும். நைட் டைம்ல மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சோ பிளமிஷ் ஜெல் அப்படின்றது பிம்பிள்ஸ்க்கான ப்ராடக்ட், இப்படிதான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? அடுத்தது அண்டர் ஐ சிரம். கண்ணை சுத்தி இருக்கிற கருவளையமா இருந்தாலும் சரி, கண்ணை சுத்தி இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு டார்க்னஸ் ரிமூவ் ஆகணும் அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி ப்ராடக்ட் SF9ல அண்டர் ஐ சிரம். இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க மொபைல் பாக்குறதோ டிவி பாக்குறதோ அது எதுவுமே பண்ணக்கூடாது. தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரிங் ஃபிங்கர்ல கொஞ்சமா
எடுத்துக்கிட்டு க்ரீம் எடுத்துக்கிட்டு கண்ணை சுத்தி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாதிரி நீங்க ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் நீங்க மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தூங்கிடணும். இந்த மாதிரி ரெகுலரா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்ணை சுத்தி இருக்கிற கருவறையும் கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் கொடுக்கும், ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து க்ளோ ஷீட் மாஸ்க். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம அந்த மாஸ்க் அப்படின்றத ஃபேஸ்ல அப்ளை பண்றோம்னா இன்ஸ்டண்டா ஒரு பிரைட்னிங் கொடுக்கறது. பட் நான் சொன்ன மாதிரி ஆயிலி ஸ்கின்னா ட்ரை ஸ்கின்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் அப்படின்னாலே ட்ரை ஸ்கின்னா இருக்கிறவங்களுக்கு ஃபேஸ் பொலிவு கொடுக்கறதுக்கு வீக்லி ஒன்ஸ் அந்த டீப் கிளென்சிங் ஆயிலால ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு இந்த மாஸ்க் நீங்க ஒரே ஒரு மாஸ்க் தான் இருக்கும் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுல வந்து ஜெல் ஃபார்ம்ல வந்து கிரீம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை மசாஜ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது நீங்க வந்து எந்த ஒரு ஃபேஸ்ல மாஸ்க் யூஸ் பண்ணாலும் சரி பேக் யூஸ் பண்ணாலும் சரி ஆஃப்டர் 6 hours எந்த ஒரு சோப்புமே ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண கூடாது, ஓகேங்களா? சோ இது யூஸ் பண்ணிட்டு அடுத்தது உங்களுடைய டெய்லி மாய்ஸ்சரைசர் கிரீம் என்ன யூஸ் பண்றீங்களோ அதை நீங்க அப்ளை பண்ணிக்கணும். இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கான ஃபேஸ் மாஸ்க். நெக்ஸ்ட் விட்டமின் சி க்ளோ ஷீட் மாஸ்க் எதுக்காகனா இது வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது. இது யாருக்காகனா ஃபேஸ் வந்து ஆயில் ஸ்கின்னா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து பொலிவு கிடைக்கணும் அப்படிங்கிற நீங்க கண்டிப்பா இந்த விட்டமின் சி க்ளோ ஷீட் மாஸ்க் வீக்லி ஒன்ஸ் நீங்க நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து ஒரு பிரைட்னிங் லுக் கொடுக்கும். டல்லா இருக்கு டார்க்கா இருக்கு ஃபேஸ்ன்றவங்களுக்கு இதை வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க வந்து யூஸ் பண்ண சொல்லலாம். அடுத்தது விட்டமின் இ க்ளோ ஷீட் மாஸ்க் யாருக்காக அப்படின்னா ஃபேஸ்ல வந்து சுருக்கங்கள் இருக்கும் இல்லையா, ஏஜ்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த விட்டமின் இ க்ளோ ஷீட் மாஸ்க் அப்படின்றத நீங்க அப்ளை பண்ண சொல்லலாம். இதோட நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆட் பண்ண மறந்துட்டேன். யூத் எலெக்ஸான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அது வந்து 23+23 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருமே இளமையா இருக்கணும், ஸ்கின் வந்து ஓப்பன் போர்சஸ் எல்லாம் தடிச்சு தடிச்சிருக்கு, இல்ல ஃபேஸ்ல எனக்கு வந்து சுருக்கங்கள் இருக்கு, ஃபேஸ் நல்லா ஒரு டைட்டனிங்கா யங் லுக்கா தெரியணும்னா என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்றத நான் ஓரளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அடுத்தது பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்கின் டைப் வைஸ் டெய்லி கேர்னா என்ன, வீக்லி ஒன்ஸ் ஃபேஷியல்னா என்ன, அஷூரை வச்சு எப்படி எல்லாம் பண்ணலாம், SF9 ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம் அது அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு PPT எக்ஸ்பிளனேஷனோட நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கின் கேர் பேசிக்ஸ் சொன்னோம் இல்லையா, நம்முடைய ஸ்கின்னோட லேயர்ஸ் இதுதான். நம்ம ஸ்கின் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்னாலே ஸ்கின்ல வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு 3 layers இருக்கும். மேல இருக்கிற நம்மளுடைய கண்ணுக்கு தெரியற மேல இருக்கிற நம்ம தொட்டு பார்க்கிற உணரக்கூடிய பகுதி தான் வந்து எபிடெர்மிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் லேயர். செகண்ட் லேயர் வந்து டெர்மிஸ் அப்படிம்பாங்க, தேர்ட் லேயர் வந்து ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லேயருக்கும் டெர்மிஸ்க்கும் இடையில சின்ன சின்னதா 6 அடுக்குகள் உள்ள லேசான ஸ்கின் அப்படின்றது இருக்கும். நம்ம எக்ஸாம்பிள் சின்னதா கையில ஒரு ஸ்கிராச் ஒரு பிளேடு கிழிச்சிட்டாலோ ஒரு அடிப்பட்டாலோ உள்ள ரோஸ் கலர் ஒரு ஸ்கின் தெரியும் இல்லைங்களா, அதுதான் வந்து உள்ள இருக்கிற செகண்ட் லேயர். ஸோ அதுக்கு கீழே இந்த பிளட் வெசல்ஸ் இந்த ஃபேட் இது எல்லாமே இருக்கிறது ஹைப்போடெர்மிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நம்மளுடைய ஸ்கின் தான் இது, ஓகேங்களா? அது லேயர்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்படி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த 3 layers வரைக்கும் நம்மளுடைய ஸ்கின் டைப்பை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு 3 layers வரைக்கும் சொல்யூஷன் கொடுக்கக்கூடியதான் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ். ஓகே, நான் ஸ்டார்டிங்லேருந்து இன்னிலேருந்து நான் வெஸ்டிஷ் ப்ராடக்ட் யூஸ் பண்றேன் மேம், அஷூர் ப்ராடக்ட் யூஸ் பண்றேன், என்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாரிஃபையிங் ஃபேஸ் வாஷ் இருக்கு. இதை நீங்க மார்னிங் வாங்கி வச்சுக்கிட்டு டெய்லி மார்னிங் ஈவினிங் ஆயிலி ஸ்கின்னா இருக்கு உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குன்னா பெஸ்ட் இந்த ப்ராடக்ட். இதை வந்து நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கன்னா ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்டா க்ளோ கொடுக்கும். அதோடு இல்லாம நமக்கு ரீசெண்டா லான்ச் பண்ணியிருக்காங்க செர்ரி பிளாசம்ல வந்து ஃபேஷியல் ஃபோம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து லாஸ்ட் மந்த் நமக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து 3 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க சேம் நேம்ல, ஃபேஷியல் ஃபோம் பாடி பட்டர் ஜெல் கிரீம்னு சொல்லிட்டு. இது மூணுமே விட்டமின் சில பெஸ்ட் ப்ராடக்ட். இனிமேல் சம்மர்ல உங்க ஸ்கின்னை நீங்க கேர் பண்ணிக்கணும்னா அந்த விட்டமின் சி செர்ரி பிளாசம்ல இருக்கிற ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கம்ப்ளீட் ஃபேர்னஸ் கிரீம் இதை அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஆயிலி ஸ்கின்னா இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் கொடுக்கும். இதுல என்ன முக்கியமான கீ இன்கிரியன்ட் பாத்தீங்கன்னா சாக்சா கிரீன் சொல்லுவாங்க. சாக்சா கிரீன் அப்படின்னு சொல்றது
பாறைகள் புதர் செடிகளுக்கு இடையில வந்து ஒரு ஒரு மூலிகை தாவரம்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து எடுக்கிற எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்தா நமக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ் அந்த இயற்கை ஆயுர்வேதத்துல வந்து மெடிசன்ஸ் எல்லாம் தயாரிப்பாங்க. ஸோ அந்த சாக்ஸாகிரீன்ற ஒரு செடியில எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து இந்த கம்ப்ளீட் ஃபேர்னஸ் கிரீம் நமக்கு தயாரிச்சிருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது நம்மளுடைய ஸ்கின் வந்து ஒரு பிரைட்னிங் லுக்கு கொடுக்கும். பட் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் யூஸ் பண்றேன் மேம் எனக்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப கருப்பா மாறுதும்பாங்க. ரீசன் கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வீக்லி ஒன்ஸ் அந்த ஸ்க்ரப் சொன்னேன் இல்லையா, பப்பாயா ஸ்க்ரப், அதை நீங்க யூஸ் பண்ணி ஃபேஸ்ல இருக்கிற டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கம்ப்ளீட் ஃபேர்னஸ் கிரீம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபேஸ் க்ளோனஸ்ஸா இருக்கும். உள்ள அழுக்குகள் எல்லாம் ஸ்க்ரப் பண்ணாம அப்படியே வச்சுக்கிட்டு மேல நம்ம கிரீம் அப்ளை பண்ணும்போது மேல மேல கருப்பா தான் தெரியும். ஸோ நமக்கு வந்து அந்த ஸ்க்ரப் அப்படின்றத யூஸ் பண்ணிட்டு இதை யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்னிங் லுக் கொடுக்கும். நெக்ஸ்ட் பாடி டே கிரீம், இது வந்து பகல் டைம்ல யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த சன்ஸ்கிரீன் லோஷன், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் கிரீம், அதுக்கப்புறமா டே கிரீம், உங்களுடைய லைட்னிங் கிரீம் என்ன யூஸ் பண்றீங்களோ அதை ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. வெளியில எப்போ நீங்க வெயிலுக்கு போனாலும் சரி, ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோர் இந்த சன்ஸ்கிரீன் லோஷன் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெளியில போறோம் அப்படின்னா நமக்கு சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்ப அஷூர்ல சொன்னீங்க. நெக்ஸ்ட் SF9ல ஷார்ட்டா நான் வந்து வீட்லயே ஃபேஷியல் பண்ணிக்கிற மாதிரி என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம், நிறைய ப்ராடக்ட் இருக்கு, எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் டீப் கிளென்சிங் ஆயில் சொன்னேன் இல்லையா, அதால ஃபர்ஸ்ட் நீங்க ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேஸ் மிஸ்ட் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு தேர்ட் ஸ்டெப் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கோல்டு பீல் ஆஃப் மாஸ்கா இருந்தாலும் சரி, நான் காமிச்சு இல்லையா கோல்டு பீல் ஆஃப் மாஸ்கா இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்கன்னா இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் க்ளோஷீட் மாஸ்கா இருந்தாலும் சரி, ஃபேஸ் பிரைட்னிங்கா இருக்கணும்னா விட்டமின் சி க்ளோ ஷீட் மாஸ்க், என்ன உங்களுடைய ஸ்கின் டைப்புக்கு தேவையான மாஸ்க் இருக்கோ அதை தேர்ட் ஸ்டெப்பா யூஸ் பண்ணிட்டு லாஸ்டா ரிமூவ் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய யூத் எலெக்சரா இருந்தாலும் சரி, பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட் க்ரீமா இருந்தாலும் சரி, எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், டீப் கிளென்சிங் ஆயில் ஃபேஸ் வாஷ் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபேஷியல் ஃபேஸ் மிஸ்ட் யூஸ் பண்ண போறீங்க. தேர்ட் ஸ்டெப் உங்களுடைய ஸ்கின் டைப்புக்கு கரெக்டான ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு ஃபோர்த் ஸ்டெப் கிரீம் யூஸ் பண்ண போறீங்க. இதுதான் சிம்பிள் ஃபேஷியல் மேக்கப் SF9 ப்ராடக்ட்ஸ் வச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் வந்து மேக்கப் போடுறதா இருந்தா ஃபேஷியல் முடிச்சுட்டேன், நெக்ஸ்ட் மேக்கப் போடுறதா இருந்தா ஸ்கின் கேர் பேசிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மள்ட்ட அதுக்கும் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, மிஸ்டர் ஆஃப் மில்லன்ல இருக்கு, வெள்ளினோல இருக்கு. பட் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட ஆல் ஸ்கின்க்கு ப்ரோப்ரா ப்ரைம் யூஸ் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் கன்சீலர், உங்களுடைய ஸ்கின் டோன் நீங்க வந்து ஃபேரா இருப்பீங்களா, மீடியம் ஸ்கின் டோனா இல்ல நார்மல் ஸ்கின் டோனான்னு ஸ்கின் டோன் வைஸ் நீங்க கோட் நம்பர் உள்ள ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு, இப்ப எக்ஸாம்பிள் நீங்க ரொம்ப ஃபேரா இருக்கீங்கன்னா 001 கோட் நம்பர் யூஸ் பண்ணணும், மீடியம் டு ஸ்கின் மீடியம் டு ஃபேர்னா 002, இல்ல ஒரு நான் கொஞ்சம் ரொம்ப டார்க்கா இருப்பேன் அப்படின்னா 003 கோட் நம்பர் இருக்கிற நீங்க வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போறீங்க, அடுத்தது கன்சிலர் யூஸ் பண்ண போறீங்க, அதுக்கப்புறமா லூஸ் பவுடர் யூஸ் பண்ண போறீங்க, காம்பாக்ட் பவுடர், அவ்வளவுதான் சிம்பிள் மேக்கப் பினிஷ். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. காமனா கேட்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னா, மேம் நான் வந்து ஃபேஸ் எனக்கு பிரைட்டா இருக்குன்னா என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க என்ன ஸ்கின் டைப் அப்படின்னா, எனக்கு வந்து எனக்கு என்ன ஸ்கின் டைப்புன்னு தெரியல, பட் வந்து எனக்கு நார்மல் ஸ்கின் மாதிரி தான் தெரியுது, ஆனா ஃபேஸ் பிரைட்டா இருக்கணும்னா என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம்னா இந்த ப்ராடக்ட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ்க்கு டீப் கிளென்சிங் ஆயில், நெக்ஸ்ட் பிக்மெண்டேஷன் அப்படின்னாலே ஃபேஸ்ல கரும்புள்ளிகள் இருக்கும், ஸோ அதுக்கு ரிமூவ் பண்றதுக்கு வந்து விட்டமின் சி சிரம், தேர்ட் பாத்தீங்கன்னா வந்து பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட் கிரீம், ஃபோர்த்து வெளியில போகும்போது சன்ஸ்கிரீன் லோஷன், ஃபிஃப்த் பர்ல் காம்பாக்ட் பவுடர், லாஸ்டா பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய விட்டமின் சி க்ளோ ஷீட் மாஸ்க். இதுதான் பிக்மெண்டேஷன், ஆயிலி ஸ்கின்னா இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின்னா இருந்தாலும் சரி, கருமையா இருக்கு பிரைட்னிங் கொடுக்கணும்னா அந்த ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ரிங்கிள்ஸ் அண்ட் ஆன்டி ஏஜினிங், இப்ப ஒரு 20 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன ஸ்கின் டைப் இருந்தாலும் பரவாயில்ல, முகத்துல சுருக்கங்கள்லாம் இருக்கு, அவங்க வந்து பிரைட்டா இருக்கணும்னு ஒரு ப்ராடக்ட் கேட்கறாங்க மேம், அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து டெய்லி கேர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டீப் கிளென்சிங் ஆயில், நெக்ஸ்ட் ஃபேஸ் மிஸ்ட், அடுத்தது ஏஜ் ஆச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது SF9ல யூத் எலெக்சர், இது வந்து ஸ்கின்ல இருக்கிற சுருக்கங்களை இம்மிடியேட்டா டைட்னிங் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வெளியில போறாங்கன்னா அவங்களுக்கு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ண சொல்லி போறீங்க, பேர்ல் காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் விட்டமின் இ அப்படின்னா சுருக்கங்கள் மறையறதுக்காக 20 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிம்பிள்ஸ், இப்ப முகத்துல ஒரு சில பேருக்கு வந்து அடிக்கடி பிம்பிள்ஸ் வரும்பாங்க, பிம்பிள்ஸ் வந்துட்டு போனாலும் அங்கங்க கருப்பு கருப்பா இருக்கு மாறவே இல்ல மேம், அடிக்கடி என் பிம்பிள்ஸ் வரும்பாங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா டீப் கிளென்சிங் ஆயில் ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ண சொல்லணும், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட் கிரீம் யூஸ் பண்றாங்கன்னா ஃபேஸ் பிரைட்னிங் கொடுக்கும்.
வெளியில போறாங்கன்னா சன்ஸ்கிரீன் எஸ்பிஎஃப் 40 யூஸ் பண்ண சொல்ல போறீங்க. அடுத்தது பேர்ல் காம்பாக்ட் பவுடர், நமக்கு மிஸ்டர் ஆஃப் மில்லிலையும் காம்பாக்ட் பவுடர் இருக்கு, ஃபேஸ்ல யூஸ் பண்ணக்கூடியது வெள்ளினோலையும் இருக்கு. உங்களுடைய பேர்ல் காம்பாக்ட் பவுடர்னா ஆல் ஸ்கின் டைப் அப்படின்றதுனால அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பிம்பிள்ஸ் அப்படின்னாலே SF9 பிளெமிஷ் ஜெல் தான், அந்த டியூப்ல இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, சோ அந்த ப்ராடக்ட். அதே போல ஃபேஸ்க்கு பிரைட்னிங்க்கு விட்டமின் சி க்ளோ ஷீட் மாஸ்க் வீக்லி ஒன்ஸ், இதுதான் வந்து பரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஸ்கின் க்ளோ, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது மேம், பட் என்னோட ஸ்கின்னு நான் க்ளோயிங்கா இருக்கணும், எனக்கு வந்து எப்பவுமே ஸ்கின் பிரைட்னிங்கா இருக்கணும்னா என்னென்ன யூஸ் பண்ணணும்னா இது எல்லாருமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிரைட்னிங் டீப் கிளென்சிங் ஆயிலால ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ் மிஸ்ட் வாங்கி வச்சுட்டீங்கன்னா பெட்டர், அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிட்டுன்னா ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோயிங்கா இருக்கும். அதுக்கப்புறமா பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட் க்ரீம் யூஸ் பண்ணணும், அது டாட்டாட்டா கம்மியா தான் நீங்க எடுத்துக்கணும், நிறைய எடுத்துக்க கூடாது, கம்மியான குவான்டிட்டி எடுத்துட்டு ஃபேஸ் நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்கங்க டாட் டாட்டா வச்சுட்டு சர்க்குலர் மோஷன்ஸ்ல நெக் டு மேல எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் கீழே இருந்து மேல் நோக்கி நீங்க வந்து ஸ்க்ரப் பண்றீங்க அப்படின்னா ஃபேஸ்ல நல்லா அப்சர்வ் ஆகும். அதுக்கப்புறமா நீங்க காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ண போறீங்க, வெளில போகும்போது சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு தான் காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணணும். ஃபேஸ் பிரைட்டா இருக்குன்னு நினைக்கிற எல்லாருமே கோல்டு பீல் ஆஃப் மாஸ்க் ஒன்ஸ் வாங்கி வச்சுட்டீங்கன்னா 6 மந்த் வரைக்கும் நமக்கு வரும்னு சொல்லியிருந்தேன். வீக்லி ஒன்ஸ் மட்டும் மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின் டைட்னிங் கொடுக்கும், டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகும், ஸ்கின் பிரைட்டிங்கா இருக்கும். இது ஸ்கின் க்ளோக்காக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது, ஓகே மேம். SF9 கொஞ்சம் எனக்கு வந்து அதிகமா தெரியுது, அஷூர்லயே கொஞ்சம் சொல்லுங்களேன். இனிஷியலா இப்போ காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறாங்க, டீனேஜர்ஸ் இருக்கிறாங்க, சின்ன பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கணும்னா என்ன கொடுக்கலாம்னா பெஸ்ட் ப்ராடக்ட், ஆயிலி ஸ்கின்னா இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ், நெக்ஸ்ட் பப்பாயா ஸ்க்ரப், நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஃபேஷியல் மசாஜ் க்ரீம், நெக்ஸ்ட் சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க். இது வந்து அஷூர்ல ஆயிலி ஸ்கின்னா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடியது, ஓகேவா. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஹேர் கேர் ட்ரீட்மெண்ட், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹேர் ஃபால் இருக்கு அப்படின்னா டீப் கிளென்ஸ் ஷாம்பு, டேண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னா மாய்ஸ்சரைஸ் ஷாம்பு, எந்த ப்ராப்ளமும் இல்ல ஹேர் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா டெய்லி கேர் ஷாம்பு, வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க ஷாம்பு யூஸ் பண்ணும் போதெல்லாம் கண்டிஷனர், மந்த்லி ட்வைஸ் ஹேர் பேக், ஓகேவா. நெக்ஸ்ட் டேன் கிளியர், அஷூர்ல வீக்லி ஒன்ஸ் நான் வீட்டுல சண்டே தான் நான் ஃப்ரீயா இருப்பேன், அப்ப என்னுடைய ஃபேஸ் நான் கிளீன் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், நீங்க இந்த அஷூர்ல இருக்கிற இந்த 4 ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் ஸ்க்ரப், மசாஜ் க்ரீம், டேன் கிளியர் ஃபேஸ் பேக். டேன் கிளியர் ஃபேஸ் பேக்னு ஒன்று இருக்கு, அதை வாங்கி வச்சுட்டீங்கன்னா கழுத்து ஃபேஸ்ல இருக்கிற டேன் எல்லாம் இம்மிடியேட்டா உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். இந்த ப்ராடக்ட் ஒன்ஸ் நீங்க வாங்கி வச்சுட்டாலும் போதும், 6 மந்த் வரைக்கும் நமக்கு வரும். நெக்ஸ்ட் ஃபேஷியல் கிட் ஃபார் நார்மல் டு ட்ரை ஸ்கின், ரொம்ப ஃபேஸ் ட்ரையா இருக்கிறவங்களுக்கு அஷூர்ல என்னெல்லாம் நீங்க வீக்லி ஒன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ், நெக்ஸ்ட் ஸ்க்ரப், தேர்ட் மசாஜ் க்ரீம், ஃபோர்த் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் க்ளோ ஃபேஸ் பேக்னு சொல்லிட்டு இருக்கும், இன்ஸ்டன்டா ஃபேஸ் க்ளோ பண்றதுக்கு அந்த ப்ராடக்ட், டேன் கிளியர் வேற இது வேற, ஓகேவா. சோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஓகே மேம் இதெல்லாம் நான் யூஸ் பண்றேன் பட் நான் ரெகுலர் டே டு டே லைஃப்ல என்னுடைய ஸ்கின்னை நான் எப்படி பராமரிக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி வெயில்ல போறீங்கன்னா 20 மினிட்ஸ் பிஃபோர் சன்ஸ்கிரீன் லோஷன் அப்படின்றத நீங்க அப்ளை பண்ணிக்கணும். 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்க வெளியில போகும்போது, அப்பப்போ வந்து இந்த எப்படி சொல்றது, 4 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் எஸ்பிஎஃப் 30 யூஸ் பண்ண போறீங்க, 5 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து எஸ்பிஎஃப் 40 அப்படின்றத நீங்க யூஸ் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் ஹாட் வாட்டரால் ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது, என்ன இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷான கோல்டு நார்மல் வாட்டரால தான் ஃபேஸ் வாஷ் அப்படின்றத பண்ணணும். அதே போல இல்லாம கவர் பண்றது, சன் ப்ரொடெக்ஷன் அப்படின்றத நம்ம ஸ்கின்னுக்கு நம்ம என்னதான் வந்து யூஸ் பண்ணாலும், ஒரு ஹேட் யூஸ் பண்றது, ஸ்காஃப் யூஸ் பண்றது, வெளியில போகும்போது நம்ம வந்து ஷால் மாதிரி நம்ம வந்து கவர் பண்ணிட்டு போகும்போது சன் பேர்ன் அப்படின்றது நமக்கு ஆகாம இருக்கும். ஹெல்தி ஹேபிட்ஸ் கூட வெரி இம்பார்ட்டன்ட், என்னதான் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலும் இன்டேக் அப்படின்றது 30 மினிட்ஸ் டெய்லி எக்ஸசைஸ் அப்படின்றது நம்மளுடைய பாடிக்கு ரொம்பவே வெரி இம்பார்ட்டன்ட். அதிக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும், வாட்டர் கண்டென்ட் உள்ள ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமா எடுத்துக்கணும், ஈட்டிங் ப்ராசஸ் எல்லாம் ஆயிலி இல்லாம பாத்துக்கணும். சோ இதெல்லாமே பாத்துக்கிட்டோம்னா பாடி நமக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகாம ஈரப்பதத்தோட இருந்தாலே நமக்கு வந்து ட்ரைனஸ் வராம இருக்கும். சோ நம்ம ஃபேஸ் வாஷ் அப்படின்றது மஸ்ட், டெய்லி மார்னிங் ஈவினிங் 2 டைம்ஸ் பண்ணணும். இல்ல நான் இன்னொரு தடவை பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நார்மல் வாட்டரால நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும். சோ இதெல்லாமே நம்ம பண்ணும்போது நம்மளுடைய சருமங்கள் அப்படின்றது எப்பவுமே பொலிவா இருக்கும். இந்த மாதிரி இந்த ஃபேஸ் மாஸ்க் அப்படின்றது ஸ்கின் டைப் வைஸ் நீங்க கிளியரா தெரிஞ்சுட்டு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். சோ இதுதான் இதுல நான் சொல்ல வேண்டிய ப்ராடக்ட்ஸ். சோ இது ரிலேட்டடா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து பர்சனலா காண்டாக்ட் பண்ணுங்க சார். என்னுடைய சைட் நான் முடிச்சுக்கிறேன் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம், ரொம்ப எக்ஸலண்டா ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.